உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமைய வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து ERP, அதாவது SAP ERP. ERPங்கிறது ஒரு பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட், பிஸ்னஸ் ப்ராசஸ்லாம் ஆட்டோமேட் ஆக்குறது, என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் அண்ட் பிளானிங். இதில் SAP அப்படிங்கிறது சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் இன் டேட்டா ப்ராசஸிங், ERP, அதாவது என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அந்த இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது ERPலேயே பார்த்திங்கன்னா சிஸ்ப்ரோ, ஸ்கோரோ, சேஜ் அப்படிலாம் நிறைய இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி நம்ம SAP பற்றி பார்க்க போகிறோம். இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன? இது வந்து 1972 வந்து ஜெர்மனியில் வந்து SAP SE அப்படின்னு வந்து உருவானுச்சு. இப்போ அதை வந்து நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இதோடைய மாடியூல்ஸ்லாம் நிறைய மாறிக்கிட்டே ஒரு தடவையும் புதுசு புதுசாக வரும், எல்லாமே நமக்கு இன்னமும் யூஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதோடைய ஸ்கோப் வந்து நல்லாயிருக்கு, இன்னமும் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸை வந்து ஒரு ஈஸியான டூலாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, HRM, CRM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், இப்படி நிறைய இதில் வந்து இதோடைய இதை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ். இதை படிச்சுட்டாக்க நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நமக்குமே இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இன்டக்ரேட் பண்ணுறது இந்த சாப்பை. அப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து ஒரே இடத்துல நடக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பிஸ்னஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை யூஸ் பண்ணும் பொழுது. அதனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற அந்த கோர்ஸை நம்ம படிச்சுட்டு இருக்கும்பொழுது நமக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஹைபெய்ட் ஜாப்ஸும் கிடைக்கும். அதோட நீங்கள் ஒரு SAP கன்சல்டன்ட் அப்படிங்கும்போது ஒரு ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு ஜாபு. அதனால் இந்த கோர்ஸை வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாக்கா இது எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கு. அதனால் இது சரி, இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபினான்ஸு, அப்படி இல்லாட்டினா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேக்ஸு ரிலேட்டடான கோர்ஸ் லைக் பிகாம், பிபிஏ, இல்லை ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடான டிகிரி, இது மாதிரிலாம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது படிச்சுருந்தீங்கனாக்கா, ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட அந்த SAP நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும்போது ஒரு ஹைபெய்டான ஜாப்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுமாதிரி நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு கோர்ஸ் இது. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் கோர்ஸு, டெக்னிக்கல் கோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது இதில், இந்த மாடியூலில். இப்போ ஃபங்க்ஷனல் கோர்ஸ் அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ் ஆப்ரேஷன் பேக்ரவுண்டு, அதாவது லைக்கு HR, ஃபினான்ஷியல், அதாவது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணுறது, அப்படி இல்லைனாக்கா CRM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஒரு கோர் சப்ஜெக்ட் வந்து பேக்ரவுண்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரி மாடியூலு, சில மாடியூல்ஸ் ஃபங்க்ஷனல் மாடியூல்ஸ் எடுக்கலாம். இல்லை நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு அகாடமிக் பேக்ரவுண்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது அட்வான்ஸ்டு பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ஸு, அப்புறம் மாஸ்டர் டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, இது மாதிரி படித்தவங்க, இந்த மாதிரி பேக்ரவுண்டு உள்ள அகாடமிக்கு உள்ளவங்கெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான ஒரு SAP மாடியூல்ஸ் எடுத்து படிச்சிங்கனாக்கா இது ரிலேட்டடான ஜாப்ஸுக்கு போகும்போது நல்ல ஹையான சேலரி உள்ள ஜாபுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்பொழுது நல்ல ஒரு ஸ்டடி பண்ணுற இடத்த வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு நல்ல இந்த ஸ்கில்ஸ் எல்லாம், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜு, இன்டர்ன்ஷிப்பு, நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் யாரெல்லாம் உங்களை வந்து பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட் பண்ணுறவங்க, அதோட அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து அதோட டைப் வச்சுருப்பாங்க நிறைய கம்பெனிஸோட, ரெக்ரூட் பண்ணுற கம்பெனியோட, அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணி நல்லா 100% ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். அதே சமயத்தில் பிளேஸ்மெண்ட்டும் அசிஸ்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் இதை படித்தீங்கனாக்கா டிகிரியாக படிக்கலாம். அது மாஸ்டர் பிஸ்னஸ் இருக்குது. அதே சமயத்தில் PG டிப்ளமா கோர்சஸ்ஸு, இல்லைன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் 3 மந்த்ஸ்லேருந்து கூட இருக்குது. அந்தமாதிரிலாம் நீங்கள் எதை இதை இப்போ சூஸ் பண்ணி படிக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த சூட்டபுளாக இருக்கோ அதை படிக்கும்பொழுது இப்போ எந்த இதில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதை நான் அதையும் அதோட வீடியோடையும் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
அந்த மாதிரி இடத்துல நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதோட நீங்கள் ஹென்றி ஹார்வின் அப்படின்னு ஒரு அகாடமி குளோபல் பார்த்தீங்களா, அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அசிஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஓரியன்ட் நல்ல என்ன அட்வான்ஸ்டாக வந்திருக்கோ அந்த சாப் இதெல்லாம் வந்து நல்லா சொல்லித்தராங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை பாருங்கள், அதோடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதோட இண்டஸ் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குல்ல, இண்டஸ் ஸ்கூல் பிஸ்னஸ் ஸ்கூலில் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கூட பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதையும் நீங்கள் பாருங்கள், சில அகேஷனில் வந்து அதுமாரி பண்ணுறாங்க. அதுமாதிரி அந்த அந்த பி ஸ்கூல்லையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து பிஜி டிப்ளமா இன் சாப் கோர்ஸ் அது இருக்குது. அதில் 1 இயரில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனல் இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. 1 இயர் கோர்ஸ் இது. நீங்கள் வந்து பேச்சுலராக பிகாம் இல்லைனாக்கா பிபிஏ இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாகவோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாகவோ எடுத்து படிச்சிருந்தீங்கனாக்கா, நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து 1 இயர் தொடர்ச்சியாக படிச்சுட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து நல்ல சூப்பரான ஒரு சேலரியோட ஜாபுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாகவும் இருக்கும். இதில் வந்து விக்டோரியா யூனிவர்சிட்டி அப்படின்றது, இதில் வந்து மாஸ்டர் பிஸ்னஸ் ERP அந்த கோர்ஸ் இருக்குது. இந்த இதை நீங்கள் படிக்கும்பொழுது உங்களுக்கு நிறையா ERP அனலிஸ்ட்டு, SAP கன்சல்டண்ட்டு, லீடர்ஷிப் ரோலு இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் SAP-லே வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட் என்ன வந்திருக்கோ அது எல்லாமே இந்த விக்டோரியா யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்க. இதோடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ATOSC ஆஃப் இந்தியா அப்படின் இருக்கு. இதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவிலேயே SAP ட்ரைனிங் கொடுத்த ஒரு அகாடமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் படித்தீங்கனாக்கா இவங்க நல்லா வந்து ஒரு இன்டர்வியூ போகிற வரைக்கும் உங்களை நல்லா ட்ரெயின் அப் பண்ணி நல்லா பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டு பெஸ்ட்டு பேக்கேஜோட உங்களுக்கு வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு எல்லாமே பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜு எல்லாமே வந்து ட்ரைனப் பண்ணி உங்களை நிறையா கம்பெனிஸோட வர டைப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இந்த ATOSC ஆஃப் இந்தியாவில் கூட நீங்கள் படிக்கலாம். இதில் இன்னும் நிறையா இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் என்ன எது எதுன்னு சொல்கிறேன். இது வந்து நிறையா எல்லா இடத்துலையும் சில இதெல்லாம் வந்து 200 பிரான்ச்சஸ் வந்து நேஷனல்லே இருக்குது. அதெல்லாம் அதோடைய வெப்சைட்டில் போய் நம்ம கொடுக்குறதில்ல எல்லாமே அதோடைய வெப்சைட்டில் போய் எங்கெங்கே இருக்குது என்னென்ன SAP மாடியூல்லாம் சொல்லித்தராங்க. SAP மாடியூல்லே பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு, பிபி அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சேல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும், ஏபி ஏபி அப்படின்னு. அதனால் உங்களுக்கு வந்து எது டெக்னிக்கலாக இல்லை ஃபங்க்ஷனலாக எதுன்னு செலக்ட் பண்ணி எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து நிறைய கம்மியாக இருக்கிற இன்ஸ்டியூட்லாம் கூட இருக்குது இதில் நான் கொடுத்துருக்குறதில்ல. நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இதிலே சர்டிஃபிகேட் கொடுத்து 3 மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கூட இருக்குது. அதையும் வந்து உங்களுக்கு போதும் அப்படின்னு சொன்னாக்கா அதுமாதிரி 3 மந்த்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் எதில் கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு பார்த்து எந்த மாடியூல் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணி சேர்ந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நான் கொடுக்குற எல்லா இன்ஸ்டியூட்டையும் நீங்கள் வெப்சைட்டை போய் நல்லா தரவாக பார்த்து உங்களுக்கு சூட்டபுளாக உள்ளதில் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலேயுமே இருக்குது. உங்களுக்கு எது ஒர்க் பிடி ஒத்து வருதோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த இதில் சேர்ந்துக்கலாம். இப்போ சேலரி எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஃப்ரெஷர் நல்லா வந்து உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்து நீங்கள் ஃப்ரெஷர்லேயே வந்து எவ்வளோ ஸ்கில்ஸோடு இருக்கிறீங்களோ 4 lakhs-லேருந்து 7 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடய வந்து நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கள்லாம் 16+ அதாவது 16 lakhs-க்கு மேலே பர் இயருக்கு ஏர்ன் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேஸ்கேல் இந்த மாதிரி நீங்களும் போய் இந்த அட்மிஷன் பாக்ஸ் இந்தமாரி இதெல்லாம் பாருங்கள். இவங்களை எவ்வளோ சேலரி வாங்குறாங்கன்னு அதிலே போட்டிருப்பாங்க. இதுமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஃப்ரெஷர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்து நீங்களும் ஒரு தடவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோர்ஸை எடுத்து நீங்கள் ஒரு SAP கன்சல்டண்ட்டாக வரணும். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி, என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.